பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. இன்னைக்கு நம்ம ஒரு சந்தோஷமான விளாக் பார்க்க போறோம். என்ன அப்படின்றத தம்ப்நெயில் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் பூமி பூஜை போட்டாச்சு. நான் உங்ககிட்ட நிறைய வ்ளாக்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இருக்கேன்னு. கடைசியா ஒரு வழியா நம்ம வந்து அதை ஆரம்பிச்சாச்சு. அண்ட் நம்மளோட இப்போ ரீசெண்ட் விளாகில் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கின விளாக், அதிலலாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினதே ஒரு ரீசன்க்காக தாங்க வாங்கினேன், என்ன அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் வந்து இது தாங்க. இன்னும் இதை பற்றின நிறைய விஷயங்களை விளாக் கிட்ட விளாக் உள்ளே போய் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஸோ வாங்க அப்படியே நம்ம ஜாலியாக விளாக் கன்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டே அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் அதில் தெரிஞ்சிக்கலாம். இப்போ வாங்க விளாக் கன்டினியூ பண்ணலாம். வந்து நான் மெயினாக எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஒரு வீடு வந்து கிரகப்பிரவேசம் விளாக் ஒன்று நான் போட்டிருந்தேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரில, பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல இருக்கும் பாருங்க. ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் வந்து நம்மளும் வீடு கட்டலான் இருக்கோம், பட் அதை வந்து நான் வந்து ஒரு தனியாக பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம பூமி பூஜை போட்ட விளாகை வந்து பார்க்குறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம வீடு அப்படின்ற பிளேலிஸ்ட்ல வந்து உங்களுக்கு இனிமேல் பட்டு வீடு சம்பந்தப்பட்ட வர வீடியோஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்குள்ளே தான் வரும். ஏங்க இதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வீடு கட்டுறவங்க சில பேர் இருப்பீங்க, இல்லை வீடு கட்டலாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க சில பேர் இருப்பீங்க, ஒரு வேலை கட்டுறதுக்காகனு மனம் பார்க்குறவங்களாம் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்டின வீடாக போய் வாங்க மாட்டாங்க, மனம் வாங்கி நம்மளாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமே அப்படின்னு விருப்பப்படுவாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதை விட இது வந்து கொஞ்சம் இழுத்துட்டு போய் விடும் தான். ஏன்னா நீங்கள் எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜாக முடிஞ்சு கையில் வாங்குறதுக்கும் நீங்கள் ஒன்று ஒன்றும் பிளான் பண்ணி நீங்கள் செலவு பண்ணி கட்டுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கட்டின வீடாக வாங்குறத விட நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி எது வேணும் எப்படி வேணும்னு பிளான் பண்ணி கட்டுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக மெனக்கெடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த பிளேலிஸ்ட்ல நான் கொடுக்க போகிற வீடியோஸ் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா 10 days once வந்து சைட்டுக்கு போய் பார்ப்பேன். ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் கிடையாது, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. எங்கே இருக்குது, என்ன எந்த அளவுக்கு இருக்குது, அண்ட் எப்படி கட்டலான் இருக்கும், என்ன ஃபேஸிங்கில் இருக்குது, என்ன லேண்டோட ரேட்டு, இந்த டீட்டெயில் எல்லாமே வ்ளாகில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால தூரக்க இருக்கிறதுனால டெய்லிலாம் போக முடியாது. வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days once நானோ இல்லை இவரோ யாரோ ஒருத்தர் மாற்றி ஆல்டர்னேட்டிவாக போவோம். அப்படி போகும்போது அந்த 1 weekல அங்கே என்ன வேலைங்க முடிஞ்சிருக்கோ அது எல்லாமே வீடியோஸாக எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி அதில் நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம், அவங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்ற ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்கன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வீடு கட்ட போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு தோணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு ஏதாவது நான் போடுற வீடியோஸில் நான் சொல்கிற விஷயங்களில் எதுனா சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தாட் இருந்தது அப்படின்னாலும் அதையும் என்கிட்டலாம் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ தட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் எனக்குமே இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. நான் தெரிஞ்சு இந்த விஷயத்தில் இறங்கலை. ஸோ எல்லாமே புதுசு தானே, அதனால் அதே மாதிரியே புதுசாக தான் இதுலேயும் இறங்குறேன். நம்மளோட வண்டி ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது ஒரு புது ஜேர்னல், புதுசாக தான் நான் எடுத்து செஞ்சேன். பட் நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்கு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு வரீங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஜேர்னல்லையும் நான் இறங்குறேன். ஸோ எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, நானுமே இனிமேல் தான் தெரிஞ்சுக்க போகிறேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எப்படி மனப்பூஜைக்கு ரெடி ஆனோம், அண்ட் மனப்பூஜை அன்றைக்கி நல்லா நடந்தது, அண்ட் அன்றைக்கி ஒரு 2-3 வேலைகள்லாம் இருந்தது, அது எல்லாமே வ்ளாகில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். முந்தின நாள் நான் எப்படி ப்ரிப்பேர்டாக கிளம்புனேன் அப்படின்ற விஷயம் முத கொண்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம என்றைக்கு மனப்பூஜை போட்டோம்னா February 6 காலையில் 6:30 டைமிங்கு. ஸோ அந்த டைமிங் தான் குறித்து கொடுத்தாங்க. அதனால் முந்தின நாள்ந்தே நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2 நாள் முன்னாடியே டூ டூ லிஸ்ட் உட்காந்து எழுதிட்டேன். அதில் வந்து கோலமாவு, வேஸ்ட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், வேஸ்ட் கிளாத்து, இந்த மாதிரி ஒன்றும் மிஸ் பண்ணாமல் சின்ன சின்ன சில்லி விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே நோட்டாக எழுதிக்கிட்டேன். ஸோ எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு 2 அட்டை பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நான் எடுத்து வைக்கிற ஒன்று ஒன்றையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த டூ டூ லிஸ்ட்டில் டிக் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஸோ தட் நான் வந்து அன்னைக்கு டென்ஷனே ஆகாமல் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல்
பண்ணுவேன், என் வேலைகளை கரெக்டாக தரோவாக நானே செஞ்சுக்கிட்டேன், எந்த ஒரு ஐட்டமும் மிஸ் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கும் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் எல்லா விசேஷத்துக்குமே வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். உங்களுக்கு டூ டூ லிஸ்ட் போட்டிங்கனாலே அந்த விஷயம் பக்காவாக நடந்துடும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லேடிஸுங்களுக்கு மட்டும் சும்மா வெத்தலை பாக்கு மாதிரி வச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலட்சுமி நோன்பு வந்து வருஷம் வருஷம் செய்வேன். நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் செட்டு வச்சு கொடுப்போமோ அந்த செட்டு எல்லாமே என்கிட்ட எப்போவுமே இருக்கும். சரி, வர லேடிஸ்க்கு வரைக்கும் நம்ம வச்சு கொடுப்போமே அப்படின்னு அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சேன். எங்கள் அம்மா வந்து வீட்டில் தாம்பளை பை மீதி இருந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி ஓகே, நம்ம தாம்பளை பையிலே போட்டு கொடுத்துடலாமே அப்படின்னு அந்த பிளவுஸ் கூட என்னெல்லாம் செட்டு வைப்பாங்களோ, மஞ்சள் குங்குமம் செரடு அது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். அண்ட் அது கூட நம்ம வந்து ஐயருங்க சில சாமான் சொல்லுவாங்க இல்லையா பூஜை செய்யறதுக்கு, அது அண்ட் மேஸ்திரி வந்து சில விஷயம்லாம் சொல்லுவார். ஸோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி செட்டாக எடுத்து வச்சாச்சு. அவங்க சொன்ன லிஸ்ட் எல்லாமே நான் அன்னைக்கு முந்தின நாள் மதியானமே போய் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். ஸோ நைட்டு வந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டோமான்னு அந்த டூடூ லிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணி எல்லாத்தையும் அந்த அட்டை பாக்ஸில் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். பூவெல்லாம் மதியானமே வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். எங்கள் அம்மாவும் முந்தின நாளே வந்துட்டாங்க, அம்மாவும் தங்கச்சியும் அப்படின்றதுனால. ஸோ அவங்க கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணாங்க, எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடியாக கதவுகிட்டே எடுத்து வச்சாச்சு. ஸோ இது வந்து அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் எடுக்கிறேன். காலைல 3:30 எழுந்தேன். எழுந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டோம். நான் வந்து டூ வீலர் எடுத்துகிட்டு தான் போகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வண்டி வாங்கி கரெக்டாக 1 week தான் ஆகுது. வண்டி வந்து அன்னைக்கு வந்ததோடு சரி டெலிவரி. ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் வண்டி திருப்பி பாண்டி கிளம்ப போகுது. வண்டியில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதனால ஷோரூம் போகணும். ஸோ இவங்களை காரில் வர சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாவை கூட துணை கூப்பிட்டுக்கிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு கிளம்புறேன். இப்போது நம்ம போயிட்டு அங்கே இடத்த பார்க்கலாம். ஓகே, நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. வந்த கையோட பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது அப்படின்னு அவசர அவசரமாக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறத பற்றியே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பாதியிலேருந்து தான் நான் வந்து என் தங்கச்சி எடுக்க சொன்னேன். ஸோ கிளிப்பிங்ஸ் ஃபுல்லாகவுமே அவள் தான் எடுத்தா, ஏன்னா நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே அங்கே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னு. மனப்பூஜைக்கு அவ்வளோவா வந்து யாரும் நிறைய பேரெல்லாம் கூப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ நாங்களுமே சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் க்ளோஸ் ஆனவங்களை மட்டும்தான் இன்வைட் பண்ணோம். என் ஹஸ்பண்டோட பெரியமா அதாவது எங்கள் மாமியாரோட அக்கா ஃபேமிலியை கூப்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட மாமா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் முந்தினாலே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு எழுத்த வீடு பக்கத்து வீடு அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 days முன்னாடி வந்து பாண்டிக்கு எல்லாம் வாங்கிறதுக்காக போனேன். அப்போ ரிட்டர்ன் வரும்போதே அவங்க எல்லோரும் இன்வைட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாருமே வந்திருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கடகடன்னு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே என்ன பண்ணுவாங்க, 3 குடம் வந்து தண்ணீர் ஒப்பி வைப்பாங்க. அப்புறம் 3 விளக்கோ 5 விளக்கோ நம்மளுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு கல் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. ஸோ மேஸ்திரி என்னெல்லாம் வேலை பண்ணுவாரோ அந்த வேலைலாம் செஞ்சார். சில பேர் வந்து ஐயர் வச்சு மனப்பூஜை செஞ்சு படைப்பாங்க. இவங்க வந்து ஐயர் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க மாமியார். மேஸ்திரியே செஞ்சுருவாங்க, எதுக்கு ஐயர்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு. சரி வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஐயரை கூப்பிடல. நம்ம நல்லபடியாக மனப்பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லேண்டை பற்றின சில டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ரொம்ப டெப்த்தாக சொல்லலை, ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்து இது வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கணும், அங்கே வந்து மார்க்கெட் வேல்யூ என்ன போகுது, நாங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கணும், அண்ட் நாங்கள் எப்படி பிளான் போட்டிருக்கோம், எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான் இருக்கோம், எத்தனை ஃப்ளோர் கட்டுறோம் அப்படின்ற விஷயம்லாம் நான் வந்து உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டு அப்படின்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து எங்கிட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறேன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரும்பார்த்தபுரம் சுல்தான் பெட் இதுக்கு நடுவில் தான் இருக்குது நம்மளோட இடம். ஸோ இது வந்து ஒரு 1200 square feet 1200 square feet இந்த மண். இது வந்து ஒரு நார்த் ஃபேசிங். ஸோ மண் வந்து நார்த் ஃபேசிங் மண். நம்ம வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பில்டர் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பழைய வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, என் ஹஸ்பண்டோட சித்தப்பா பையன் அவர் தான் வந்து நம்மளுக்கு இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க போகிறாரு. ஸோ அவர் வந்து நான் உங்களுக்கு வ்ளாகில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்து வர வ்ளாகில் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் மனப்பூஜைலாம் நான் பார்த்ததே கிடையாது, எங்கேயுமே போய் பார்த்தது கிடையாது, டிவிலையும் நான் பார்த்தது கிடையாது. ஐயர் வச்சு பண்ணுவாங்க, ஜஸ்ட் அப்படின் பார்த்துருக்கேன், தவிர டெப்த்தாக என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் தெரியாது. எனக்கே எல்லாமே புதுசாக தான் இருந்தது, ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி. ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கல்லெல்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு கல்லுலையுமே ஒரு ஒரு கற்பூரம் வச்சு ஏற்ற சொல்லிட்டு திருப்பி அந்த கல்லுக்கு படைக்க சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எலுமிச்சப்பழத்தை வச்சு ஒரு மேஸ்திரி வந்து அந்த கல் குழிக்கு வந்து டிஸ்டி மாதிரி சுற்றி 4 பக்கமும் வீசி போட்டார். ஸோ இதெல்லாம் முடியறதுக்கு கரெக்டாக ஒரு 7:30 ஆயிடுச்சு. ஸோ சொன்ன டைமுக்கு கரெக்டாக எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா டீ காஃபி வாங்கிட்டு வரதுக்காக போனாங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் டீ காஃபிலாம் கொடுத்துட்டு
எடுத்துட்டு வந்த இந்த தாம்பூலம் இருக்கு இல்லையா, அது வந்து லேடிஸ் எல்லாருக்குமே வச்சு கொடுத்துடும். ஸோ இவரு தான் நம்ம வீடை வந்து கட்டி கொடுக்க போறாரு. இவர் ஏற்கனவே நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பில்டருக்கு அதுக்கப்புறம் மேஸ்திரிக்கு வேலை செஞ்சவங்களுக்குலாம் காசு கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வெத்தலைப்பாக்கில் வச்சு கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து மீதி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ டிஃபன் வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே சாப்பிட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாரும் அப்படியே ஏத்து வீட்டு வாசல்லே பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனாங்க. எங்க அம்மாவும் தங்கச்சியும் மட்டும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ சாட்டர்டே மத்தியானம் வந்தாங்க. சண்டே பூஜை முடிச்ச உடனே அங்கேருந்தே அப்படியே ஸ்ட்ரைட்டா ஊருக்கு கிளம்பிட்டாங்க, திருப்பி வீட்டுக்கு வரல. ஏன்னா மண்டே வந்து என் தங்கச்சிக்கு ஆஃபீஸ் இருக்கு, காலையிலேயே போய் ஆகணும் அப்படின்றதுனால பஸ் ஏத்தி விட்டுரு அப்படின்னாங்க. ஸோ நாங்க வந்து போயிட்டு கார்ல அவங்கள பஸ் ஏத்தி விட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்ம இடத்துக்கே தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாம் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, யாரும் கிளம்பல அப்படின்றதுனால. ஸோ இப்போ பார்த்துட்டு காரை வந்து அங்கே அம்மா கிட்ட கொடுத்துட்டு நம்மளோட டூ வீலர் வேலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டூ வீலர் எடுத்துட்டு நம்ம வந்து ஷோரூமுக்கு கிளம்பணும். ஸோ வண்டி வந்து ப்ரொடக்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஸ்பேர்ஸ் எல்லாமும் அதே மாதிரியே தான் டிமாண்டாக இருக்கும். எந்த ஷோரூம் போனாலும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வண்டி ஒரு தடவை வருதான், ஸ்பேர்ஸ்லாம் ஒரு தடவை வருதான். ஸோ நம்ம வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்டர் வந்து வரவே இல்லை, வண்டி எடுத்து ஒன் வீக் ஆகியும் வந்து வரவே இல்லை. நான் வந்து அம்மாவெல்லாம் பின்னாடி உட்கார வச்சுட்டு போகிறோம், எப்படி கால் தொங்க போட்டே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வருவாங்க அப்படின்னு ஷோரூமில் வந்து ரொம்ப தொல்லை பண்ணி வாங்கினேன் அந்த ஃபுட் ரெஸ்டரை. அப்படி வாங்கியுமே பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எங்களுக்கு மெக்கானிக் வரவே இல்லை மாட்டி கொடுக்கறதுக்கு, முன்னாடியே கேட்டுட்டு தான் போனோம். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபுட் ரெஸ்டர் மாற்றுறதுக்கு மட்டுமே நானும் என் ஹஸ்பண்டும் கிட்டத்தட்ட அந்த ஷோரூமில் 1.5 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருந்தோம். ஏன்னா மற்ற வண்டியிலலாம் டக்குன்னு அப்படியே மாட்டிடலாமா, பட் இந்த ஜூபிட்டர் 125 மட்டும் ஃபுல் பின்னாடி இருக்கிற பாடி செட் ஃபுல்லு தீங் கழட்டிட்டு அது எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த கம்பி வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபுல் பேனலுமே கழட்டணுமா. அப்புறம் அங்கே இருந்த அந்த மேனேஜர் கூட இருந்த சேல்ஸ் பர்சன்லாம் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி 1.5 மணி நேரம் போராடி அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு திருப்பி நம்ம வந்து இடத்துக்கு வந்து அங்கே என்னெல்லாம் வேலை நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புனேன். ஏன் அன்னைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா ஜாதகம் பார்த்து டைம் நல்லா இருக்கா செட் ஆகுமா அப்படின்லாம் தானே பார்த்துட்டு கட்டுவோம். ஸோ என் ஹஸ்பண்டோட ஜாதகப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 மாதத்தில் வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிடணும், இல்லைனா வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகும், பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருங்க, ரெடி பண்ணி இந்த அளவுக்கு அது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது அப்படின்னு ஒரு டைமை நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ ரொம்ப கம்மி டேஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால பூமி பூஜை போட்ட அன்னைக்கு ரெஸ்ட் கொடுக்காம அன்னிலேருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அளந்து அந்த கம்பி கட்டுற வேலை அதெல்லாம் பண்ணாங்க. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த கிளிப்பிங் கிடையாது, எங்களுக்கு வந்து இவன் சித்தப்பா பையன் வந்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா என்னால் வர முடியாது ரெகுலராக, வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days once தானே வருவோம், அதனால் என்ன வேலை நடக்குதோ அதை வந்து வீடியோ கிளிப்பிங் மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் வர அன்றைக்கி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கிளிப்பிங் வந்து எனக்கு அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பூமி பூஜை பண்ண அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்பி கட்டி கயிறெலாம் கட்டி கரெக்டாக மண் எவ்வளோ இருக்குது, எது நம்மளுது எது ரோடுது பக்கத்து மண் இந்த மாதிரிலாம் அளந்துருவாங்க. ஸோ அளந்து அங்கங்கே வந்து கம்பி கட்டி வச்சிட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஜேசிபி வந்திருக்கு. ஸோ ஜேசிபி வந்து குழி ஃபுல்லாக தோண்டி மண்ணெல்லாம் எடுத்து வாரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்களை கூப்பிட்டு வந்து கம்பி கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து தண்ணி வந்து நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆல்ரெடி நாங்கள் வாங்கும் போதே வந்து மண்ணில் வந்து போர் போட்டு தான் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு சேல் பண்ணவங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 அடியிலேயே வந்து தண்ணி நல்லா நிறைய வந்துருச்சு அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் தான் அவர் வந்து இந்த வீடியோவை காமிச்சார், குழி தோணும் பாருங்க அதிலே எவ்வளோ தண்ணி நிற்கிது அப்படின்னு. அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த முனிசிபாலிட்டி தண்ணி வரும் இல்லையா, ஸோ அந்த கான் பைப்பை வந்து குழி தோணுனதுக்கு அப்புறம் தான் அந்த லைன் கிடச்சிருக்கு. அது வந்து இருந்தது அப்படின்னு விற்கும் போதே அவர் சொன்னார், பட் நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ இந்த குழி தோண்டும் போது அந்த பைப் வந்து இருந்துருக்கு. ஸோ அதுலேருந்து தான் தண்ணி சொட்டிகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போரே வந்து 30 அடிக்கு தான் போட்டிருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி வித்தவரே எங்கள் கிட்டே சொன்னார். ஏன்னா இங்கே வந்து நல்ல தண்ணி ஊற்று கிடைக்குதுமா, ரொம்பலாம் தோண்ட தேவையில்லை, 30 அடிக்கே நல்ல நிறைய தண்ணி வந்துருச்சு, அதனால் நான் போர் 30 அடிக்கு தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் ஆழம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ சொன்ன மாதிரி தான் வந்து குழி தோண்டின உடனே தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ தண்ணி பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், அப்படியே இருந்ததுன்னா நல்ல விஷயம் தானே. ஸோ இந்த கிளிப்பிங் வந்து என் ஹஸ்பண்ட் நடுவில் ஒரு நாள் போனார் சைட்டை பார்க்கறதுக்காக பூமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ பார்த்தீங்கன்னா குழி தோண்டி பள்ளம் எடுத்து அதுக்கப்புறம் கம்பிலாம் போட்டு எல்லா வேலையும் முடிஞ்சு ஆளுங்க வந்து அன்றைக்கி வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து வேலைகள் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னும் நான் போய் சைட்டை பார்க்கவே இல்லை பூமி பூஜை முடிச்சுட்டு வந்ததோட சரி. ஸோ இந்த வீக்கில் ஒரு நாள் நான் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் போனேன் அப்படின்னா அவர்கிட்ட இன்னும் ஏதாவது வீடியோஸ் இருந்ததுன்னா அதை வாங்கிக்கிட்டு நான் போகிற அன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கூட தெரியணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ போயிட்டு அவரை கேட்டுட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன்.
இன்னைக்கு விளாக் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விளாக் வந்து நம்ம வீடு அப்படின்ற பிளேலிஸ்ட்ல போட்டு இன்னும் மத்ததெல்லாம் எங்கா காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து மனப்பூஜை அப்படின்றதுனால இந்த பிளேலிஸ்ட்ல இன்னும் அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணேன். பட் இதுக்கப்புறம் அடுத்து வர வீடியோஸ் எல்லாம் இந்த பிளேலிஸ்ட்ல வெறும் வீடு 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 சம்பந்தப்பட்டது மட்டுமா தான் உங்களுக்கு இருக்கும். அது 5 நிமிஷம் வீடியோவா இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் வீடியோவா இருந்தாலும் சரி, வெறும் அது ரிலேட்டடா மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ வேற எதையும் எடுத்துட்டு வந்து இந்த பிளேலிஸ்ட்ல வர வீடியோஸ்ல நான் மிக்ஸ் பண்ண போறது கிடையாது. இந்த பிளேலிஸ்ட மறக்காம டைம் எப்ப கிடைக்குதோ அப்ப ஃபுல்லா பாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இதுல வர வீடியோஸ்லாம். ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை வந்து கண்டிப்பா இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஐடியாஸோ இல்ல ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோ கண்டிப்பா இந்த பிளேலிஸ்ட்ல வர வீடியோஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்தோட மட்டும் இல்லாம ஒரு லைக் மறக்காம கொடுத்துருங்க. எனக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த பிளேலிஸ்ட்ல வர வீடியோஸும் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி முன்னாடி உங்ககிட்ட சொன்னதுதான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது வீடை பத்தின இருந்தது அப்படின்னா எனக்கு ஐடியாஸ் கொடுங்க. ஸோ தட் உங்க ஐடியாஸையும் யூஸ் பண்ணி நம்ம அழகா வீடை கட்டலாம். இந்த விளாக்ல இருந்து கிளம்பிட்டு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலயோ இல்லை விளாக்லயோ உங்க எல்லாரையும் வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.